ஹலோ அனிமே லவ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே இன்ஃபினிட் டென்ட்ரோகிராம் எபிசோட் டூ தான் மறக்காம கீழே லைக் பண்றீங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பி போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே அந்த வார்ம்ஸ் அப் அதுக்காக பார்ட்டி எல்லாம் என்ஜாய் பண்ணிருக்காங்க அங்க ரேவும் ஃபுட்டை சாப்பிட்டு பாக்குறான் அது அவ்வளவு டேஸ்டா இருக்கு ஆனா அதுக்குள்ளேயே அவன் லாக் அவுட் பண்ற மாதிரி எல்லாம் அவனுக்கு ஆப்ஷன் காட்டுது இப்பதான் அந்த பேரே விளக்குது நீ ஏதாச்சும் ஒரு விஷயத்த டன் பண்ணனா உனக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து காட்டும் ஓ அப்படியா அப்பனா நான் வெளியில போறேன் அட நீங்க போயிட்டா என்னால எப்படி சாப்பிட முடியும் நீங்க இருந்தா தான் என்னால சாப்பிட முடியும் அதனால கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல இல்ல இல்ல நான் சீக்கிரமாவே வந்துடுவேன் அதனால கவலை இல்ல இதுக்கப்புறம் வெளியில வந்துடுறான் வெளியில பார்த்தா ஒன் தேர்ட் ஆஃப் டைம் தான் போயிருக்கு பரவாயில்லப்பா அவ்வளவு நேரம் தான் போயிருக்கா என்னோட மத்த வேலையும் நான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் சரி பாத்துக்கலாம் இதுக்கப்புறம் அவன் கேமுக்கு லாகின் பண்றான் ஆனா லாக்இன் பண்ணி பார்த்தா ஒன்னு தேங்கானும் அட எல்லாமே எங்க போச்சு நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு அது கையை தட்டுதா அங்க நிறையவே ஃபுட்டும் வர ஆரம்பிக்குது அது எல்லாத்தையுமே அவளும் ரசிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான் ஹேய் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அதாவது எம்ப்ரியோ வந்து எவால் ஆகும் போது அதோட ஷேப் வந்து மாறல ஹியூமன் ஃபார்ம்ல இருந்து வேற ஏதோ மாதிரி அப்படின்னா என்னோட எம்ரியோ நிமிசிஸ் அவள் தான் மாறுமா என்ன அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா இவ மெய்டு எம்ப்ரியோ அதுக்கும் மேல இவ ஆம் டைப்பா சோ அதனால மாற மாட்டான் ஓ அப்படியா அப்பனா இது ஒரு பெரிய ஜாக் பாட் தான் எனக்கு என்னது நான் வந்து ஒரு ஜாக் பாட்டா உனக்கு ஆனா ஏதோ ஒன்னுப்பா இந்த மாதிரி செகண்டரி எம்ப்ரியோ அது வேணா நிறைய விதத்துல மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா உன்னோட எம்ப்ரியோ அது சுப்பீரியரான எம்ப்ரியோ நீ என்ன சொல்ற எனக்கு வந்து புரியல ஒன்னுல இருந்து நாலு வந்து லோயர் லெவலில் இருக்கும் அதே மாதிரி அஞ்சுலேருந்து ஆறு அது ஹையர் லெவலு அதுக்கு மேலே இருக்கிறது தான் இந்த சுப்பீரியர் ஃபார்ம் இந்த எம்ப்ரியோ தான் ஹையெஸ்ட் ரேங்கோட ஃபார்மில் இருக்கும் இது வரைக்கும் மிஞ்சி போனால் ஒரு நூறு பேருக்கு தான் இந்த மாதிரி சுப்பீரியர் எம்ப்ரியோவே கிடச்சிருக்கும் சரி எம்ரியோவால் எவ்வளோ வகையாக எவ்வளோ ஆக முடியும் அது உண்மையை சொன்னால் அது ஒரு சீக்கிரட்டான விஷயம் தான் அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது சரி அது இருக்கட்டும் உனக்கு லிலியானவை எப்படி தெரியும் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கா என்ன உங்களுக்கு அது சொல்ல போனால் ஒரு வார் இங்கே நடந்தது இந்த கிங் ஆஃப் ஃபேல்டர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ட்ரைஃப்னு ஒருத்தவங்க வந்து தாக்க ஆரம்பிச்சாங்க அதில் இந்த கிங்டமோட தெறி தெரியல தேர்டு பகுதியை இழந்தாங்க ஏன் அதுல நிறைய நிறைய நைட்ஸ் இவங்க இழந்துட்டாங்க அப்பனா இன்னும் சொல்ல வர டிரைவ் அவங்க இன்னும் அவ்வளவு பவர்ஃபுல்லா என்ன அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது இந்த ரெண்டு கண்ட்ரீல இருக்க ஆளுங்களும் அவங்க ரெண்டு பேரோட பவரும் ஒரே அளவு தான் நான் சொல்லுவேன் ஆனா நிறையவே ஹேல்டல்ல இருக்கிற மாஸ்டர்ஸ் வந்து பங்கேடுக்கல எனக்கு எங்க கிட்ட ஒரு ஐடியா இதுதான் அதாவது ப்ரைஸை கொடுக்க மாட்டாருன்னு இதனால ஆப்போசிட்ல இருக்க அந்த ட்ரிஃப் கேங்கு அவங்க வந்து கிளியரான பிரைசஸ் எல்லாம் செட் பண்ணாங்களா அதனால அந்த போர்லயும் அவங்க ஜெயிச்சாங்க ஆனா உண்மையிலேயே வெளியில இருக்க அந்த காஃபின் அதுல மூணு பேர் சொல்ல போனா அந்த வால பங்கே எடுக்கல அங்க இருக்கிற ரியல் டிஸ்ட்ரிக்ஷன் அவரோட உண்மையான பேரை பத்தியும் தெரியல அவரோட ரேங்க பத்தியும் தெரியல இதே மாதிரி பியூசர்னு ஒருத்தர் இருக்காரு ஆனா என்னதான் இத்தனை பேர் இருந்தாலும் இவங்கல யாருமே அந்த பேட்டல்ல பங்கெடுக்கல ஏன்னா குறிப்பிட்ட ஆளுங்களையும் குறிப்பிட்ட கிளான்ல இருக்க ஆளுங்களையும் ஒண்டிதான் அதுல பங்கெடுக்கவே விட்டாங்க இதனாலயே என்னவோ தெரியல அந்த டிராப் ஆர்மி அதுங்க கிட்ட நாங்க வந்து தோத்து போயிட்டோம் ஏன்னா எடுத்தும் கவுத்தும் அப்படின்னு போய் தாக்குனா என்ன ஆகும் எங்களோட மொத்த கிங்டம் அது வந்து மொத்தமாவே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா லில்லியானா உங்களை அனுப்பவே இல்லையா நீங்களும் ரேங்கிங்ல இருக்கிறவங்க தானே ஆமா நான் ரேங்கிங்ல இருக்கிறவன் தான் இருந்தாலும் என்னாலே அதுல பங்கெடுக்க முடியல ஏன்னா உடஞ்சு போன கியர்னாலே உடஞ்சு போன கவர் தான் நீ என்ன சொல்ற அப்பனா உன்னோட ஐடென்டிட்டியை நீ அப்படியே வச்சிட்டியா அப்பனா கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான்ப்பா தான்ப்பா ஆனா நான் அதுக்கெல்லாம் கவலைப்படல என்னோட எக்யூப்மெண்ட நான் மாத்திட்டேன் இதுக்கப்புறம் அவங்க என்ன தாக்க வந்தா கண்டிப்பா இந்த வாட்டி நான் யாருன்னு காட்டுவேன் அப்ப உனக்கு நம்பிக்கை இருக்க அவங்க திரும்ப வந்து தாக்குறதுக்கு அப்படியே நடக்க வாய்ப்பு இருக்கு எப்பெல்லாம் நாங்க ரொம்ப வீக்கா இருக்கிறோமோ அப்பெல்லாம் அவங்களே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் தான் ட்ரை பண்றாங்க ஏன்னா இதனாலே எழுபது பர்சன்டேஜ் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து நிறைய லேண்டுக்கு ஷெஃபிள் ஆகி போயிட்டாங்க ஏன்னா அப்பதான் அவங்களோட ரேங்கிங் ஏத்த முடியும் அப்பனா நீங்களும் உங்களோட ரேங்க் ஏத்த போறீங்க அதானே ஆமா நான் வந்து கண்டிப்பா லெவல ஏத்துவேன் அப்படின்னா நீ முதல்ல உன்னோட கியரை தேடி கண்டுபிடிக்கணும் அதுக்கு நீ என்ன பண்ணனா ஏதாச்சும் ஒரு ஜாபா நீ தேடணும் இதுக்கப்புறம் வெளியில போறானா அங்க அந்த பேரம் கேக்குது நீ என்ன வெப்பனையா தேட போற இல்ல நீ மிஸ்ஸஸ் இருக்கும்போது நான் எதுக்கு கவலை பண்ணும் ஆமா நான் இருக்கனால அப்ப நீங்க எதுக்கு கவலை பண்ணும் சரி ஏதோ ஒண்ணு உனக்கான வெப்பனை தேடணும்னா நீ வந்து ஜாப தேடணும் அதுக்காக இந்த புக் இருக்கு இந்த புக்ல எங்க எங்கெங்க என்னென்ன ஜாப் இருக்கும் எல்லாமே டீட்டெயிலாவே போட்டிருக்கும் அதை அவன் பாக்குறனா அதுல பேலோடின் அப்படின்னு ஒரு ஜாப் இருக்கு அதை உன்னால பண்ண முடியாது ஏன்னா அது பண்ணனா ஹை ரேங்க் உனக்கு வேணும் இன்னது இதுல ஹை ரேங்க் இருக்கா ஆமா நீ கரெக்டா தான் சொல்ற ஏன்னா சொல்ல மூணு ரேங்கா டிவைட் பண்ணிருக்காங்க நார்மலு ஹையே சுப்பீரியர் ஒரு ஹை லெவல் ரேங்க்ல இருக்கிறவங்களால தான் ஹை லெவல் ஜாப்ஸ பண்ண முடியும் அது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ல நம்ம சொல்லிக்கலாம் சரி அப்போனா அந்த பேலோதீன் அதுக்கு என்னென்ன தேவைப்படும் அதை வந்து உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னா நீ வந்து ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃப் நேத்து பார்த்து பார்த்தால ஒரு வாம அதோட பாசுங்களை நீ கொள்ளணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரம் லியூர் அதாவது காயின்ஸ் சொல்லுவாங்களே அது இதுல லியூர்னு சொல்லுவாங்க அதை தான் நீ வந்து சர்ச்சில் கொடுக்கணும் ஏன் கிட்ட நானூறு ஐட்டம்ஸ் இருக்கு அதெல்லாம் வித்தா இதெல்லாம் பண்ண முடியும் அதுக்கப்புறம் உனக்கு ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன் வரும் நைட் வழியா அப்புறம் தான் உன்னால அந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியும் ஐயோ எனக்கு அந்த மாதிரி எந்த விஷயமே வரலையே இல்ல மாஸ்டர் நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணல நேத்து வந்து உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்தது ஓ அப்படின்னா நேத்து முடிச்ச அந்த கோஸ்ட் அதுல இருந்து தான் வந்திருக்கு போல இதனால அவங்க லிலியானா வீட்டுக்கு போறாங்க அந்த கோஸ்டுக்கான ரிவார்டையும் வாங்குறாங்க ரிவார்டை வாங்கினதுக்கு அப்புறம் வேற என்ன அங்க சர்ச்சில் போய் டொனேட்டும் பண்றாங்க இதே மாதிரி அவங்களோட வேலை எல்லாமே முடியுதா இதனாலேயே அவங்க அங்க போறதுக்கும் தயாரா வராங்க அங்க அந்த பேர சொல்லுது நீ வந்து உன்னோட ஜேர்னி ஆரம்பிச்சிட்ட ஏதாச்சும் உனக்கு பிரச்சனைனா நீ வந்து கண்டிப்பா என்ன கேளு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அங்க நெமிசிஸ்க்கு அவ்வளவு சந்தோஷம் மாஸ்டர் இன்னைக்கு வந்து நைட்டு செம்ம வேட்டை இருக்கு நான் ரத்தத்தை குடிக்கணும்னு ரொம்ப துடிக்கிறேன் ஆனா இன்னும் நைட் ஆகல பகல் தான் நம்ம அப்புறமா அதை பாத்துக்கலாம் இதுக்கப்புறம் அங்க நிறைய பேர் எல்லாம் வருதா அதையும் பயங்கரமா கொல்ல ஆரம்பிக்கிறாங்க இது வந்து வேற லெவல்ல இருக்குப்பா அதாவது இதுங்களா ரொம்ப ஈஸி ஈஸியா இருக்கு இப்படி இவங்க கொண்டு நடக்கும் போது சில பல பசங்க அங்க மாட்டிக்கிறாங்க அங்க ரேவம் சொல்றான் நான் வந்து இப்பயே ஹெல்ப் பண்ணா அது சரியா இருக்காது நான் வேணா ஹீல் பண்ணிடுறேன் இதனாலேயே அவன் ஹீல் பண்ண அவங்களுக்கு புஞ்சு போயிது இவன் தான் ஹீல் பண்ணான்னு அதே ஒரு வாய்ப்பாச்சு அங்க இருக்க காப்ளின்ஸ் எல்லாத்தையும் கொண்டுறாங்க ரொம்ப நன்றி என்னை ஹீல் பண்ணதுக்கு அங்க ரேவோ அவனை இன்ட்ரடியூஸ் பண்றான் என்னோட பேரு ரே நான் நேத்து தான் இந்த டென்ட்ரோகிராம ஜாயின் பண்ணனே ஆமா நானும் நேத்து தான் ஜாயின் பண்ண என்னோட பேரு ஹூக்கு இது என்னோட எம்ரியோ ஓ அப்போ இதுவும் ஒரு எம்ரியோ தானா மாஸ்டர் டைப்ல நிறையவே வீதம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அங்க நெமிசிஸ்க்கு அவளை பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா அவள் ஹியூமன் ஹைடா இருக்காளா அதனாலேயே அவளோட ஷேப்லாம் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறா ஹே நிமிசிஸ் நீ வந்து அப்படி பார்க்க கூடாது அப்படி பார்க்கறது ரூடா இருக்கும் ஆனா அதெல்லாம் கண்டுக்காம ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கா அந்த கார்டியன் எம்பிரியவும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணு நான் வந்து ரொம்ப செக்ஸியாவும் கியூட்டாகவும் இருப்பேன் ஆனால் இதை பார்த்துன்னு அவங்க ரெண்டு பேரும் தான் வெக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க ஏய் நீ வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது இருந்தாலும் அவள் ஒரு மாதிரி எம்பாரஸ் பண்ற மாதிரியே பண்ணிருக்கா என்ன ஆச்சு மாஸ்டர் நான் என்ன கியூட்டா இல்லையா இல்லை செக்ஸியா இல்லையா அப்படிலாம் இல்ல நீ வந்து என்ன எம்பாரஸ் ஆகாத ஹேரே நம்ம வந்து வெளியில போலாமா அதாவது டீ பாட்டிக்கு அந்த என்ன சொல்லுது அதோட பேரு பேபி லோன் அதை பேபின்னு கூப்பிடறாங்க அவங்களுக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம் நம்ம வந்து சாப்பிடலாம் அது நல்லா இருக்கும் இதனால அவங்க டீ பாட்டிக்கும் போறாங்க அங்க பயங்கரமா அவங்க வெளுத்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அது எல்லாமே அவ்வளவு ருசியா இருக்கு இதுக்கப்புறம் பாய் சொல்லிட்டு அவன் திரும்பவும் மாஸ்டரை ஹன் பண்ணவும் போறான் பரவாயில்லையே இன்னைக்கு நான் நிறையவே மாஸ்டர்ஸ் ஹன் பண்ணிட்டேன் ஒரே நாள்ல நான் லெவல் தேர்ட்டினுக்கு வந்துட்டேன் இப்படி இவன் சொல்லும் போது ஏதோ ஒரு விஷயம் அவனை தாக்குவதா நல்ல வேலை எம்ரிய வந்து காப்பாத்திடுது அது ஒரு ஃபீண்டு மாஸ்டர் தான் நல்ல வேலை இவன் தப்பிச்சான் ஆனா பின்னாடி இன்னமும் குரல்லாம் அப்படியே ஒழிக்க ஆரம்பிக்குது எல்லாருமே பிளேயர்ஸ் தான் அங்க ரேக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கு இவங்க இப்படி கத்தினு இருக்காங்க ஆனா இதுக்கு மேலேயும் இங்க நிக்கிறது சரியில்லைன்னு அவங்களுக்கு தோணுதா இதனாலேயே அவங்க திரிச்சுக்கணும் ஓட ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஓடும் போது அவனுக்கே தெரியுது பின்னாடி வர்றது ஒரு கார்டியன் தான் அதுதான் எல்லாரையுமே கொலை பண்ணுதுன்னு அது ஒரு ஹை ஹைரங் கார்டியன் அதோட பேரு லீஜியன் ஆனா இப்படி சொல்லும் போது பின்னாடி ஒரு மாஸ்டர் வந்து அதை அவன் தாக்கிடறான் சரி இது ஒண்ணுதான் பார்த்தா இதே மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்குது அவனை அப்படியே கொண்ணுது இதனால ஆளு ரொம்ப பயந்து போயிடறான் அவனால இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு லாக்இன் பண்ண முடியும்

கூட முடியாது அப்படி ஒன்று நந்தன் என்னோட நிலைமையை யோசிச்சு பாருங்க நான் கில்ட்டிலே போயிருப்பேன் ஹே நீ வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா நீ இருக்கிற வரைக்கும் நான் அதுக்கு கவலை பண்ணும் நீயும் நானும் இந்த கேம்ல இருக்கிறோம் ஸோ அதனால நம்ம ஒன்னாவே வாழலாம் ஒன்னாவே தப்பியும் சரி செய்யலாம் நம்ம தப்பி எல்லாத்தையும் திருத்தி நம்ம இன்னமும் ஸ்ட்ராங்கா மாறி அதுங்களுக்கு ரிவெஞ்சர் திரும்பவும் கொடுக்கலாம் ஆமா மாஸ்டர் உங்களை மாதிரி ஒருத்தங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல உங்களுக்குள்ள நிறையவே இறக்க குணம் இருக்கு நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் நம்ம போறோம் இன்னமும் ஸ்ட்ராங்காக வரும் அவங்க எல்லாருக்குமே நம்ம யாருன்னு காட்டுறோம் இதுக்கப்புறம் அவங்க அந்த ஏரியாவுக்கு வராங்க அது ரொம்ப இருட்டா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியால தான் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் ஆனா அதுக்குன்னு இந்த டைம்லயே நம்ம போகணும் ஆமா இதுதான் சரியான டைம் இது கரெக்டா இருக்கும் போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் நான் பேலதின்கு உள்ள போகணும்னாலும் எனக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் அது வந்து தேவைப்படும் ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரியுது இந்த மாதிரி ஹண்ட்ரட் தௌசண்ட் அது வந்து தேவையப்படாதான் இதனால ஆளு ரொம்ப கஷ்டப்படுறான் ஏன்னா அதுனாலேயே அவன் நிறைய மிஷின்ஸ் முடிச்சிருப்பான்ல அது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு ஆனா உள்ள போகும்போது அது ரொம்ப இரட்டா இருக்கா இதனால நெமிசஸ் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிற நெசிஸ் உனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு அவன் தோறானா அவ இன்னமும் பயந்து போயிடா

எல்லாம் ஒண்ணு ஆகாது நான் லெவல் செவன்ல இருக்கேன் நீ ஏன் பைப்பற ப்ராமிஸ்ல இல்ல இல்ல ஒண்ணுமே ஆகாது இப்படியே சொல்லி நிமிஷா அப்படியே உள்ள கூப்பிட்டுன்னு போறான் உள்ள பார்த்தா யாரோ நந்து வர மாதிரி சவுண்டு கேக்குது மாஸ்டர் உங்களை நோக்கி யாரோ ஒருத்தங்க படிக்கட்டு வழியா வராங்க அது இவன் பாத்துனு இருக்கனா திடீர்னு ஒரு பயங்கரமான அட்டாக் நடக்குது எப்படியா அதை கவுண்டர் அட்டாக் பண்ணி பிளாக் பண்ணிடுறான் ஆனா அது யார் அட்டாக் பண்ணாங்கன்னு தெரியல அந்த அட்டாக்ஸ் பின்னாடி போக ஆரம்பிக்குது மாஸ்டர் இப்போ உங்ககிட்ட வாய்ப்பு இருக்கு நினைச்சா நீங்க ஓடி போயிடலாம் இல்லை இன்னமும் வாட்டி அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணி அப்சர்வ் பண்ண முடியும் அதனால நான் ஓடுறதுக்கு எல்லாம் தயாரா இல்ல அவங்க வெளியில வரட்டும் அதுக்கப்புறம் பயங்கரமா நம்ம அட்டாக் பண்ணி தாக்கிடலாம் அங்க யாரோ ஒருத்தவங்க வெளியில வராங்க யார் அதுன்னு பார்த்தா அதுவும் ஒரு பிளேயர் தான் என்ன மன்னிச்சிருங்க நான் வந்து ஏதோ மாஸ்டர்னு நினச்சிட்டேன் உங்களை ஓ இப்போதான் எனக்கு புரியுது அப்பனா நீங்க என்ன நினச்சிங்களா நினைச்சீங்களா ஆல்ரெடி நான் நிறைய மாஸ்டர் எல்லாத்தையும் மேலேயே போட்டு தள்ளிட்டேன் அப்ப எதுக்கு நீ ஹையர் ஃப்ளோரில் சுத்தி நிற்க அதுவா நான் சும்மா ஆராய்ஞ்சிடுந்தேன் அவ்வளவுதான் இருக்கட்டும் நீ வந்து வெளியில இதெல்லாம் பண்ணலாம்ல உங்களுக்கு இன்னுமா தெரியல வெளியில இந்த ராயல் கேப் இருக்க நிறைய பிளேஸ் கொண்டு இருக்காங்க அதனால இந்த இடத்துக்கு அவளைக்கும் யாருமே வரது இல்ல ஆனா நீங்க வந்து எதுக்கு இங்க இருக்கீங்க அதுவா கடந்த அஞ்சு நாளாவே நான் இங்கதான் இருக்கேன் ஆனாலும் நீ சொன்ன மாதிரி எந்த விதமான மர்மமான விஷயத்தையும் நான் பாக்கல என்னது அஞ்சு நாளா யாரு சாமி நீ நான் இந்த மாதிரி நான் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு என்னோட பேரு பிகாரும் ஸ்டார்டிங்ல அந்த பேர் வந்து மூணு பேரை பத்தி சொல்லியிருக்கோம்ல அதுல இவரும் ஒத்துரு அட தான் பிகாருவா என்னோட பேரு ரே ஆனா உங்க ஒரு ஆளு எதுக்கு இங்க இருக்கணும் அதுவும் ரொம்ப நாளைக்கு சொல்ல போனா நான் இங்க ஒரு ரெக்கார்ட செட் பண்ணலான்னு வந்தேன் நாற்பத்தெட்டு புளோரை கீழே நான் போயிருக்கேன் இது எட்டு ஃப்ளோரா ஆனா எதுக்கு நீங்க இதெல்லாம் எனக்கு சத்தியமா புரியல இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி நீ இறக்காமலேயே இருக்கிற மாதிரி நீ கண்டிப்பா இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே நீ ட்ரை பண்ணணும் கிடியன்ஸும் சவுத் மவுண்டன்ல தான் இருக்கு அதனால நீ கண்டிப்பா அங்க வரணும் ஆனா உன்னால இப்ப மேப்பையும் பார்க்க முடியாது எல்லாமே லாக்ல இருக்கு ஆனா நீ கவலைப்படாத நீ சீக்கிரமா லெவலப் பண்ணுவேன் நீ வந்து அங்கவா அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம் அதே மாதிரி நாளைக்கு தான் இந்த அவுட் சைடையும் நம்மளால யூஸ் பண்ண முடியும் நினைக்கிறேன் ஆனா உன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா ஏன்னா அப்படிப்பட்ட ஹிட்டையும் கொடுத்து நீ வந்து அதை தாங்கிக்கின நம்ம ஒரு அரினால சண்டை போடலாம் ஓ கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருமே சண்டை போடலாம் அதுக்கு நான் ஆவலா வெயிட் பண்றேன் அங்க அவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேற லெவலான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு ஏன்னா ஒரு பெரிய ஆளே இவங்க ரெண்டு பேரை பாராட்டியிருக்காரு கண்டிப்பா நம்ம ஒரு பயங்கரமான லெவல்ல இருக்க போறோம் கூடிய சீக்கிரத்துல இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க வீட்டுக்குள்ள அவ பார்த்தா ஒரு மாதிரி சவுண்டு போட்டுனு என்ன சவுண்ட்னு பார்த்தா அந்த சாம்பி எல்லாம் வெட்டி போட்டாள அது எல்லாமே நேமிசின் இருக்குமா அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிருக்கான் அதுதான் அவளுக்கு ஒரு மாதிரி இன்னுமும் க்ளீன் பண்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட்ல அந்த அளவுக்கு எதுவும் சொல்லிருக்க மாட்டாங்க ஆனா இதுக்கப்புறம் தான் எபிசோடு வேற லெவல்ல போக போகுது ஏன்னா ஹை லெவல்ல இருக்கிற மூணு பேரை பத்தி சொல்லிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணோம் அதை பத்தி இந்த எபிசோட்ல சொல்லிருப்பாங்க கூடிய சீக்கிரத்துல வேற லெவல்ல சம்பவம் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே மூச்சுனால நானும் அந்த வீடியோவை இங்கே